பேராசிரியர் சுந்தரவள்ளி இருக்காங்க இல்லையா, அவங்களும் நானும் இந்த ஸ்ட்ரிங் ஆபரேஷன் சம்பந்தமாக ஒரு காணொலியை வந்து பதிவிட்டிருந்தோம். அந்த காணொலியில சீமான் சம்பந்தமான ஒரு சில விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. அதை பார்த்துட்டு நாம் தமிழர் தம்பி, என்ன படமா குமாரே, கொக்கி குமாரே செஞ்சிருவா, அவர் பேரு சதீஷ்ன்றாரு, ஒரு சில நேரம் நிர்மல் குமார்ன்றாரு, ஒரு சில நேரம் குமார்ன்றாரு. ஒரு சங்கி என்ன கேட்ட, எங்க அம்மா மேல சத்தியமா, இவருக்கு என்ன வேலை அப்படின்னா, யார் யாரெல்லாம் வந்து சீமானுக்கு எதிராக கருத்தியல் ரீதியாக பேசுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் போன் செய்ய வேண்டியது, போன் செஞ்சு சாஜ் ரீதியாக இழிவு செய்ய வேண்டியது, அவ சொற்களை வந்து பயன்படுத்த வேண்டியது. சார் செக்ரட்டரி ஆப்போசிட்ல இருந்தா சார் போன் பேசுறான், ட்ரேஸ் அவுட் பண்ணியாச்சு சார். நீ அங்கே இரு, உனக்கு வந்து வச்சுக்கிறேன். சீமான் எந்த அளவுக்கு இளைஞர்களை கட்சிக்குள்ள ஈர்த்திருக்கிறாரோ, தேர்தல் அரசியலுக்குள்ள கொண்டு வந்து உள்ள வச்சிருக்காரோ, அதே அளவுக்கு அவங்க மனசுல வன்மத்தை வந்து விதைச்சிருக்காரு. சுந்தரவள்ளியை பல மேடைகள்ல பாக்கலாம். அவங்கள இந்த நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணி வச்சிருக்காங்க, நிர்வாணமாக புகைப்படங்களை வந்து பதிவிட்டு அதுல வந்து குளிர்காயறாங்க. அதன் மூலமாக அவர் சந்தோஷப்படுறாங்க. பாத்தீங்களா சார், பிராடு பசங்க சார். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணை நிர்வாணப்படுத்தி அந்த புகைப்படத்தை எல்லாருக்கும் பகிர்றது எவ்வளவு கேவலமான ஒரு இனத்தனமான. ஆரம்பத்துல சொன்னீங்கனாக்கா அண்ணன் எவ்வளவு ஆம குஞ்சா முடிச்சிருக்கலாமே. இந்த பையன் பாருங்க, ப்ராஸ்டியூட் ஒருத்தவங்களை இன்டர்வியூ பண்ணிருக்கீங்களே அப்படின்ட்டு கேக்குறான். நீ என்ன சர்வசாதாரணமா நீ ப்ராஸ்டியூட்னு சொல்ற, என்ன வீடியோ பாத்தீங்க, என்ன வீடியோ சார் ஆச்சு வயர் தமிழ்ல இருந்து. ஒரு பாத்திரம் கேள் வந்து இன்டர்வியூ கொடுத்தாங்க சுந்தரவள்ளியா. அதான் நான் சொல்லிருந்தோம், ரெட் லைட் ஏரியா அங்க கூட்டு போங்கடா அப்படின்னு சொல்லி கமெண்ட் போட்டு போட்டுருந்தீங்க. நீங்க தானா, நீ இந்த சமூகத்துல ஒரு பெண் அரசியல் பேசுறாங்க அப்படின்னாக்கா நீ வந்து ப்ராஸ்டியூட்டா? அப்போ உன் கட்சியில் இருக்கக்கூடிய காளியம்மாவை நீ என்ன சொல்லுவ? அண்ணன் சீமான் இந்த ஸ்ட்ரிங் ஆபரேஷன்ல பேசும்போது சொன்னாங்க பாத்தீங்களா, பெண்கள்லாம் ஒப்புக்கு சப்பாணி நாம் தமிழர் கட்சியில. அப்ப அப்படிதான் வச்சிருக்க, அப்ப அப்படிதான் வளர்த்திருக்க தலைவனே அப்படி இருந்தா தொண்டை அப்படி இருப்பான். அடுத்த பாரதிய ஜனதா கட்சியாக மாறிக்கொண்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சி. வன்மம் இருந்திருந்தா நீ உன் முகத்தை பார்த்தாலே தெரிகிறது நீ எந்த சாதிக்காரன், இந்த சாதிக்காரன் பேசக்கூடாது அப்படின்றான். அப்படி சொன்ன முகத்தை காட்டினாங்களான்னு ஒரு கேள்வி. அவன் காட்டவே இல்லைங்க. அப்பா எம்மா கண்ட முடிச்சுப்பா, தினம் நித்திய கண்ட பூர்ணாஷா போச்சே. இன்னைக்கு சாயந்தரம் போன் போட்டா நான் எனக்கும் சீமானுக்கும் சம்மந்தமே இல்லைன்னுட்டான். அப்புறம் என் நண்பன்றான், என் போனை யாரோ கலாண்டு போயிட்டாங்கன்றான். சார் இவருடைய சிம் கார்டை யாரோ ஒருத்தர் இன்னொரு சிம் கார்டு மாறி வச்சு பயன்படுத்துறாங்க சார். குஞ்சு நீ சாதாரண குஞ்சு இல்ல, பாப்பா மேவனம் பறக்குற குஞ்சு.
நீ விளையாடுற குஞ்சு. எனக்கு அப்பதான் நீ மனநல பாதிக்கப்பட்டவனா? அப்ப நாம் தமிழர் கட்சியில் சேருபவர்களை மனநல பாதிக்கப்பட்டவர்களாக நாம் தமிழர் சீமான் மாற்றிக் கொண்டிருக்கிறாரா? அப்ப யாருங்க அவர் பேசுறதுக்கு? அவரேதான் வந்து பதிலு. அவர் எங்கே சாதி இல்லைன்றாரோ அந்த இடத்துல சாதி இருக்கு அப்படின்றதான் அர்த்தம். நான் தமிழர்களுக்காக போராடுகிறேன் என்று சொன்னால் தமிழர்களுக்காக அவர் போராடவில்லை என்று அர்த்தம். பிரபாகரனும் நானும் அப்படின்றது பொய். ஆமக்கறி பொய். நீங்க இப்படி போன் போட்டு மிரட்டது அவங்களுடைய நீங்க இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி ரவுடி பயர்களுடைய கட்சியா மாறிட்டு இருக்கு. வழிபறி பண்ற மாதிரி கடைக்குள்ள புகுந்து வட இந்தியர்கள் கிட்ட அடிச்சு பணம் புடிங்கி திங்கிறாங்க, கட்டாயப்படுத்துறாங்க. நானும் பயந்துட்டேன். பெரிய அமௌண்ட் ஆகும் போது ஒரு 200 சி கேட்பாங்க. நம்ம வட்டி கேக்குறோம் 1000 ரூபா. இல்ல அந்த பையன் பேசின ஒரு விஷயத்த நல்லா நோட் பண்ணீங்களா? எனக்கு சாப்பாடு கூட காசு இல்ல. சாப்பிடுறது காசு 500 ரூபா அக்கௌண்ட்ல அனுப்பிச்சுடுங்க. அனுப்பிடுங்க. இல்ல எனக்கு அது கூட தப்பு இல்ல. ஆனா அண்ணனே அவன் தம்பிகளும் ஒரே மாதிரி தேவலா. எனக்கு வீடே இல்லப்பா. ஆல் ஓவர் இந்தியால எங்க தலித்துகள் இஷ்யூ நடந்தாலும் அந்த இடத்துல குரல் கொடுக்கக்கூடிய மனிதராக திருமாவளவன் இருக்கிறார். ஆனா நீ ஆஃப்டர் ஆல் டெபாசிட் வாங்க முடியாத ஒரு கட்சி, பழைய ஓட் பேங்க கூட தக்க வைத்துக் கொள்ள முடியாத ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி, என்ன பண்ணிட்டு இருக்க? இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறாய். உன் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்? மத்திய அரசை கைக்குள்ள போட்டு வச்சிட்டு இருக்கு. அதெல்லாம் எங்க இருந்தாலும் தூண்டிய போட்டு தூக்கிடுவோம்ல. தொழில் ரகசியத்தை சீமானி ஏகப்பட்ட விமர்சனங்களை பிஜேபி மேல வைக்கிறாரு. பிரதமர் நரேந்திரா மேல ஏகப்பட்ட விமர்சனங்களை வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா அவர் மேல எந்த ஒரு நடவடிக்கைகள் கைதுகள் நடக்கும். ஆனா சீக்கிரம் வெளியே வந்துருவாரு. அதாவது அவர் மீது 120 மேற்பட்ட வழக்குகள் இருக்குது. தமிழக அரசை கைது செய்யாம இருக்கு. ஏன் கைது செய்யாம இருக்கு? அண்ணன் சீமான் என்னைக்காச்சும் உண்மையை பேசி பார்த்துருக்கீங்களா? ஏதாச்சும் ஒரு மேடையில் உண்மையை பேசியிருக்கிறாரா? வசனம் அவர் பாட்டுக்கு ஏக போக வசனத்தை வந்து சொல்றது. அவர் பிஜேபியோட டைஅப்ல இருக்கிறாரு. அதிமுகவோட டைஅப்ல இருந்தாரு. பிஜேபியோட டைஅப்ல இருக்காரு. நாளைக்கு திமுக ஒரு அடி டமக்குன்னு ஒரு அடி அடிச்சுன்னு மண்டையில் ஒரு கொட்டு கொட்டுச்சுன்னா தலைவரே இது எனக்கும் எனக்கும் முதல்வருக்கும் சண்டை கிடக்குது. அண்ணன் தம்பி சண்டை, இது பங்காளி சண்டை. அப்படித்தான். ஓ அப்படி உல்டா பண்ணிச்ச பரிச்சாடி. பரிச்சாடி பொல்லாத பரிச்சாடி ஆச்ச. கணிப்பொரிய மண்டைக்கில் வச்சிருக்கிற ஒரு ஆள் இருக்கிற இந்த கணிப்பொரிய துறைமுருகன் அன்னை கூட முதல்வரை சந்திக்கும் போது அவரை கூட்டு பக்கத்தில் வச்சு அவர் தான் எனக்கு பேசுறாரு. டேய் சீமா சரியா தானடா போயிட்டு இருக்கே. ஆமாங்க. ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் பையன் மாதிரி. நான் பத்தி எனக்கு தெரியும். அதாவது சீமான் அவர்கள் எதை செய்தார், எதை இதெல்லாம் பேசினார், கடந்த காலத்தில் அவருடைய பேச்சுக்களை வந்து எடுத்து கேளுங்க. அவருடைய பேச்சுகள் தான் வைரலா போயிட்டு இருக்கு. அவருடைய பேச்சுக்களை எடுத்து கேளுங்க, கேட்டு பாருங்க. இன்னைக்கு அவர் பேசுறதையும் எடுத்து பாருங்க. எவ்வளவு முரண்பாடுகள் இருக்கிறது என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அவரை போல ஒரு தாந்தோணித்தனமாக அரசியலை பேசக்கூடிய மனிதர்கள் இந்தியாவிலேயே யாரும் கிடையாது. குருட்டு மானைக்கு வந்து சகட்டு மேனைக்கு சாணியை மிதிக்கிற மாதிரி பேசக்கூடிய மனுஷன் யாரும் கிடையாது. எல்லாம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். டாக்டர் பையன் டாக்டராக தான் ஆகணும், செருப்பு தைக்கிறவன் பையன் செருப்பு தைக்கிறவனாக தான் ஆகணும் அப்படின்ட்டு இருக்கக்கூடிய இந்த கால சூழல்ல செருப்பு தைக்கிறவன் பையனும் டாக்டர் ஆகணும், டாக்டர் பையனும் டாக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு சமத்துவ பார்வையில இளைஞர்கள் வந்து ஒன்று தரணும். சீமானுடைய இந்த ஆவேச பேச்சு, ஹிட்லர் அப்படிதான் பேசுவார், அப்படின்லாம் பேசிட்டு இருப்பாப்ல. அதை போல பேசுறதுனால உணர்ச்சி வயப்பட்டு போகிறது இல்லை அரசியல். மக்களுக்கு நல்லது செய்யறது தான் அரசியல். மக்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்வது தான் அரசியல். மக்களுக்கு அரசாட்சியில் ஒரு பங்கு வகித்து அதிலிருந்து மக்களுக்கு சேவை செய்வது தான் அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். உங்களுடைய அறியாமையை பயன்படுத்தி இங்க பல பல பேர் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நாமும் தொண்ட தண்ணி வத்த பல முறை சொல்லியாச்சு. எதுக்கு அசைய மாட்டியா? இனி உன் காது கூட அணுகுண்டு தானே தூக்கி போடணும்.